தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. டிஎன்பிஎஸ்சி ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் நியூஸ். இந்த நியூஸ் உங்களுக்கு பயனுடையதோ இல்லையோ, உங்கள் நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் பயனடையும். அதனால் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க நண்பா, சரியா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி நான் வெற்றி அடைவன் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையின் குறியீடாக மறக்காம லைக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, டேராடூனில் உள்ள ராஷ்டிரிய இந்திய இராணுவ கல்லூரி, அதாவது ஜூலை 2021 பருவத்திற்கு சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு, ஓகே, நுழைவுத் தேர்வு எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதி நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு, பொது அறிவு, ஆங்கிலம்னு சொல்லுவாங்க, இந்த மூணு சப்ஜெக்ட்டு. அதுக்கு அந்த ரெண்டு எக்ஸாம் வந்து மூணு பேப்பர் பொறுத்த வரைக்கும், அதாவது 1ஆம் தேதி 2ஆம் தேதி நடக்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்ன கோவிட் காரணமாக எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதி, ஓகேவா, அதாவது 2021 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி, ஓகேவா. அது வந்து ஒரே நாளில் அந்த மூணு பேப்பர் வச்சுருக்காங்க, கணக்கு, பொதறிவு, ஆங்கிலம், இந்த மூணு பேப்பரும் இந்தந்த டைம், அதாவது பார்த்திங்கன்னா 9:30 to 11:00 வரையும், அப்புறம் 12:00 to 1:00 வரைக்கும், அப்புறம் 2:30 to 4:30 வரைக்கும் இந்த எக்ஸாம் வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுற டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்போன்னு பார்த்திங்கன்னா 30, அதாவது இந்த மாதம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து பயன்படும் என்பது ஆனத்தனமான ஒரு கருத்து. நண்பா, சரியா? என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, டேராடூனில் உள்ள ராஷ்டிரிய இந்திய இராணுவ கல்லூரி இன் ஜூலை 2021 பருவத்தில் சேருவதற்கான நுழைவுத் தேர்விற்கான விண்ணப்பிக்க கடைசி தேதியான 30/11/2020, ஓகே. இந்த எக்ஸாம் யாராவது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவுசு சொல்லுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட சொல்லுங்கள், இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இராணுவத்துக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பது தாழ்மையான வேண்டுகோள் நண்பா. சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எப்போ சார் எக்ஸாம் வரும், எப்போ சார் எக்ஸாம் வரும்னு. ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சேன், இன்றைக்கி பார்த்தா 5ஆம் தேதி ஆயிடுச்சு, சரியா? 5ஆம் தேதி நவம்பர் 5 வந்து ஆயிடுச்சு. நீ அடுத்து தீபாவளி வந்துடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போயிடும், ஓகேவா. அதனால் வந்து படிக்கிறவங்க படிங்க. டிசம்பர் மாதம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனுவல் பிளான் வந்துடும், ஓகேவா. டிசம்பர் மாதம் 2ஆம் வாரத்தில் ஆனுவல் பிளானர், டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்துடும். வந்த உடனே எக்ஸாம்ஸ், அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் தான் வரப்போகுது, ஓகேவா. ஏன்னா ஜனவரி மாதத்துலேருந்து குரூப் 1 வந்துடும். January 3 கண்டிப்பாக குரூப் 1 இருக்குது. ஜனவரி மாதத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். படிக்கிறவங்க தொடர்ச்சியாக வந்து அப்படியே படிங்க. ஜனவரி மாதம் கண்டிப்பாக சொல்கிறேன், மே மாதம் எலெக்ஷனால் மே மாதத்துக்குள்ளே குரூப் 1 முடிஞ்சிடும், குரூப் 2 முடிஞ்சிடும், குரூப் 4 கூட முடிஞ்சிடும், பார்த்துங்க. அப்புறம் வந்து கடைசியில் நம்ம வந்து இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா ரெண்டாவது வருத்தப்படக்கூடாது. அதை வந்து முன்கூட்டி சொல்லிக்கிறேன், ரெண்டாவது வந்து இந்த டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் கிடைக்காது. கிடைக்கிற டைமை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க, படிங்க. படித்தா மட்டும்தான் வேலை, இவ்வளோதான் சொல்ல முடியும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன ஒரு கோட்டிங் பார்த்தேன், அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து யாருக்குன்னா, சார் நான் வந்து 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார், நான் 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார், ஆனால் ஒர்க்கே கிடைக்கும். அவங்க தான் சொல்கிறேன், வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே, ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். எதில் திருத்திக் கொள்வான்னு பார்த்தீங்கன்னா, தோல்வியில் தான், ஓகேவா. தோல்வியில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து தோல்வி அடைஞ்சிட்ருக்கலாம். ஆனால் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், ஏதோ ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து வெற்றி அடைவீங்க. எப்போதுமே தோல்வியே வருங்கிறது நிதர்சனமான உண்மை கிடையாது. பல தோல்விகள் கண்டவங்க தான் நீங்கள் வந்து நிறைய பேர் சாதனையாக இருக்காங்க, ஓகேவா. நம்ம தான் சொல்லப்படாமல் வந்து எடிசனாக இருக்கட்டும், நிறையா பேர் சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து முதல் வந்து ஸ்டார்டிங்கில் ஜெயிச்சது கிடையாது, ஓகேவா. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்கும் அதே மாதிரி தான், ஸ்டார்டிங்காக யாரும் ஜெயிக்க மாட்டாங்க, படிப்படியே ஜெயிப்பாங்க. எல்லாம் இந்த வருஷம் என்ன, அதாவது நிறைய பேர் இந்த 1 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு, 1 வருஷம் வேஸ்ட்டாக போகல, 1 வருஷம் படிச்சிருக்கீங்கள, அந்த படிப்பை அடுத்த 2021 நிச்சயம் நல்லபடியாக காட்டினா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கான வேலை உறுதி. அதனால் வந்து சார் வீட்டில் அந்த எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோ. இந்த இனி இருக்க இந்த 1 மாதம் மட்டும் கஷ்டப்பட்டு படி, ஏன்னா ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அப்படியே அடுத்த வருஷம் 2021 மே மாதம் ஜூன் மாதம் நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கியிருப்பேன் நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். நன்றி, வணக்கம் நண்பா.